Once again, I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. இன்னொரு விஷயம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். And welcome you to this family blessing service. இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு நான் உங்களை மனமார வரவேற்கிறேன். When I was praying for this meeting, இந்த கூட்டத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, the Lord gave me this message. கர்த்தர் எனக்கு இந்த செய்தியை தந்தருளினார். And this title. இந்த தலைப்பையும் தேவன் எனக்கு தந்தார். All is well. எல்லாம் நலமாகும். All is well. எல்லாம் நலமாக உள்ளது. All shall become well. எல்லாம் நலமாக மாறும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. I got two Bible passages to share with you. இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா இரண்டு வேத பகுதிகள் உண்டு. One was an incident that happened in the history. ஒன்று வரலாற்றிலே நடந்த சம்பவம். And another one is a song. இன்னொன்று ஒரு பாடல். One is a history, one is an experience. ஒன்று வரலாறு, இன்னொன்று அனுபவமாக இருக்கிறது. If you got a copy of the Bible, kindly turn with us to 2 Kings chapter 4. உங்களிடத்தில் வேதாகம் இருக்குமானால் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். We are going to read from verse 18 through 26. 18வது வசனத்திலிருந்து 27வது வசனம் மட்டுமே நாம் வாசிக்க உள்ளோம். As an introduction, we are going to see that historical incident. வரலாற்று சம்பவத்தை ஒரு அறிமுக பார்வையா நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். 2 Kings chapter 4. ரெண்டு ராஜாக்கள் 4. Verse 18. 18ஆம் வசனம். And when the child was grown, the child of the Shunammite, when the child was grown, it fell on a day that he went out to his father to the reapers. அந்த பிள்ளை வளர்ந்தான், அது சூனமத்தியாளுடைய பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்து தன் தகப்ப நண்டைக்கு போயிருக்கும் போது, And he said unto his father, My head, my head. And he said to a lad, Carry him to his mother. தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். And when he had taken him, when that lad has taken this boy to his mother and brought him to the mother, he sat on her knees till noon and then died. அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். And she went up and laid him on the bed of the man of God, and they have made a little chamber. They have provided a bed, a table, a stool, and a candlestick for the man of God. So she took that boy to that room, to the bed of the man of God, and shut the door upon him and went out. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய், And she called unto her husband and said, Send me, I pray thee, one of the young men and one of the asses, that I may run to the man of God and come again. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கும் வேலைக்காரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். The boy died. அந்த பிள்ளை செத்து போனான். She laid the dead body of the boy in the chamber of the man of God. அந்த தேவ மனுஷனுக்கு அவர்கள் கட்டி வைத்திருந்த அறையிலே அந்த செத்த பிள்ளையினுடைய பிரேதத்தை வைத்து விட்டு போயிருக்கிறான். And she shut up the door. அந்த கதவையும் சாத்தி விட்டான். And sent a word to her husband. தன்னுடைய கணவனுக்கு சொல்லியும் அனுப்பிவிட்டான். In today's language. இன்றைக்கு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், Send me the driver and the car. அந்த வாகன ஓட்டி எனக்கு அனுப்புங்கள். Send me the driver and the car. அந்த காரின் டிரைவர் எனக்கு அனுப்புங்க. Immediately I should go to the man of God. உடனடியாக அந்த தேவ மனுஷன் என்ன சந்திக்க வேண்டும். I'll go to the man of God and come again. அந்த தேவ மனுஷனை கூட்டி கொண்டு வர வேண்டும். So her husband said, Wherefore wilt thou go to him today? It is neither new moon nor Sabbath. And she said, It shall be well. அப்பொழுது அவன் அவனுடைய புருஷன், இது அமாவாசியும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னால், அதற்கு அவள், எல்லாம் சரிதான் என்றாள். It shall be well. எல்லாம் நலமாகும். It shall be well. எல்லாம் நலமாகும். The boy is dead. பிள்ளை செத்து போயிருக்கான். The dead body is kept in the chamber of
The man of God. இப்ப செத்த பிரேதமானது அந்த தேவ மனுஷனுடைய அறைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. I don't know what is the abundant faith that woman had. ஆனாலும் பாருங்க இந்த மகளுக்கு இருந்ததான ஒரு மிகப்பெரிதான விசுவாசம் எப்படிப்பட்டது என்று விளங்கவில்லை. In that gloomy situation she says. அந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே அவள் சொல்கிறாள். She was not talking about the death of her son. தன்னுடைய பிள்ளையினுடைய மரணத்தை குறித்து அங்கே பேசவில்லை. She was not talking about the gloomy situation it was there. அங்கே காணப்படுகிற ஒரு இருளான சூழலை குறித்து சொல்லவில்லை. Very powerful word she uttered. அவள் சொல்லுகிற ஒரு வல்லமையான ஒரு வாக்கியம். It shall be well. எல்லாம் சரிதான், எல்லாம் நலமாகும். எல்லாம் சரியாயிடும். It shall be well. எல்லாம் சரியாயிடும். If I could go to the man of God. நான் அந்த தேவ மனுஷனிடத்திலே போக முடியுமானால். It was not a Sabbath gathering. அது ஒரு ஓய்வு நாள் கூடுகையும் இல்லை. It is not a new month meeting. அது ஒரு அமாவாசை கூட்டமும் இல்லை. Every new month, the beginning first of the month, they were going to the prophets, to the men of God for prayer. ஒருவேளை நான் நினைக்கிறேன் மாதத்திலே இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு வாரத்தின் முதலாம் நாள் மாதத்தின் முதலாவது நாள் அவர்கள் அந்த தேவ மனுஷனை சந்திக்கும்படி ஒரு கூட்டத்திற்கு போயிருந்திருக்கலாம். It was not a month first meeting. அது மாதத்துவக்கத்தின் அது மாதம் முதலாம் தேதி கூட்டமும் இல்லை. It is not the weekly Sabbath meeting. அது வாராந்திர ஓய்வு நாள் கூட்டமும் இல்லை. Now I should go to the man of God. ஆனால் இப்பொழுது நான் அந்த தேவ மனுஷனை சந்திக்க. If I could go to the man of God. அந்த தேவ மனுஷனை ஒருவேளை நான் சந்திப்பேனா? It shall be well. எல்லாம் சரியாயிடும். And then she saddled an ass and said to her servant, "Drive and go forward. Slack not thy riding for me except I bid thee." கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. She went and came to the man of God to Mount Carmel. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். And it came to pass when the man of God saw her afar off, then he said to Gehazi his servant, "Behold, look. Yonder, is that Shunammite?" தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, "அதோ சுனேமியாள் வருகிறாள்" என்றான். "Run now, I pray thee, to meet her and say unto her, is it well with thee? Is it well with thy husband? Is it well with thy child?" நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, "நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா?" என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள், "Is it well with thee? நீ சுகமா இருக்கிறாயா? நீ நல்லா இருக்கிறியா? நலமா இருக்கிறியா?" "நீ நல்லா இருக்கிறியா? நலமா இருக்கிறியா?" Literally, you know what Elisha said. எலிசா இழுத்தின்படி என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? "நீ ஷாலோமா இருக்கியா? நீ ஷாலோமா இருக்கியா? நீ ஷாலோமா இருக்கியா? நீ ஷாலோமா இருக்கியா?" That is the word used there. அங்க அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. "நீ ஷாலோமா இருக்கறியா? நீ ஷாலோமா இருக்கியா? Is everything okay with you?" "எல்லாம் சரியா இருக்காமா?" "No, her son is dead." "இல்ல, அங்க அந்த பிள்ளை செத்து கிடக்கான்." "Is it well with thee?" "எல்லாம் சுகமா தான், நல்லமா தான் இருக்கான்." "Is your husband well?" "உன் புருஷன் நலமா இருக்கானா?" "Is your child well?" "உன் பிள்ளை நல்லா இருக்கா?" You know what is the answer she gave? அவள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? When she has come to the man of God. அந்த தேவ மனுஷனை சந்திக்க வந்த பொழுது. There is a very powerful difference in her statement. அங்கே அவளுடைய வாக்கியத்தில் ஒரு வல்லமையான ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். If you carefully read that passage it will surprise you. அந்த வேத பகுதியை நீங்கள் கூர்ந்து வாசிப்பீர்களானால் அது உங்களை ஆச்சரியப்படுத்த வைக்கும். She said. அவள் சொல்கிறாள். "It is well." சுகந்தான் என்று. "It is well." நல்லாதான் இருக்கு. When she told her husband. தன்னுடைய கணவனிடத்தில் இதை சொல்லும் பொழுது. She said it shall be well. எல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு சொன்னா. It shall be well. அது சரியாயிடும். Now. இப்பொழுதோ. She says it is well. எல்லாம் சரியா இருக்கு. It is well. எல்லாம் நலமா இருக்கு. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Whatever the situation may be. சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். It shall be well. நல்லாயிடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் நல்லாயிடும். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. வீட்டில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் பூட்டி வச்சுட்ருக்கீங்களோ தெரியாது. பணம் நெருக்கடி, கடன், வியாதி, பலவீனம், சமாதான கேடு எல்லாத்தையும் வீட்டில் மேல் மாடியில் ஜெபிச்சு பூட்டி வச்சுட்டு
இங்கே ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, இங்கே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது, என்ன தெரியுமா, எல்லாம் சரியாயிடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், எல்லாம் சரியாயிடுங்க. வீட்டில் மூட்டை கட்டி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, வீட்டில் பணம் இருக்குது, த டெட் பாடி இஸ் இன் த ஹவுஸ். வீட்டில் பணம் இருக்குது, த டெட் பாடி இஸ் இன் த ஹவுஸ். வீட்டில் ஒரு பிரேதம் இருக்குது, the problems in the house. வீட்ல பிரச்சனை பூட்டி வச்சிருக்கீங்க, there is a financial problem. வீட்ல ஒரு பொருளாதார நெருக்கடி, there is a husband and wife relationship. கணவன் மனைவி உறவுல ஒரு பிரச்சனை. எல்லாத்தையும் பூட்டி வச்சிட்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சரியாயிடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நல்லா ஆயிடும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், இட் ஷால் பி வெல். எல்லாம் சரியா போடும். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. There is another passage, a psalm. இன்னொரு ஒரு வேத பகுதி அல்லது ஒரு சங்கீதம் என்று சொல்லுவேன். The same word of anointing is given. அதே அபிஷேக வார்த்தை அங்கேயும் கொடுக்கப்பட்டுள்ளது. It is not from any book or from any other concordance. வேறு எந்த ஒத்து வாக்கியமோ விளக்கு உரையிலிருந்து எடுத்ததல்ல. The spirit of the Lord led me to see that. கர்த்தருடைய ஆவியானவரே அந்த வசனத்தை வாசிக்கும்படி என்னை நடத்தினார். In Psalm 128, 128ஆம் சங்கீதம், in verse 2, இரண்டாம் வசனத்திலே, Psalm 128 verse 2, 128 ஆம் சங்கீதம் இரண்டாம் வசனம், in the latter part, வசனத்தின் பின்பகுதியிலே, in English the same word is used, ஆங்கிலத்திலே அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. It shall be well with thee. உனக்கு எல்லாம் நலமாக இருக்கும். It shall be well with thee. எல்லாம் நலமாக இருக்கும். எல்லாம் நலமாயிடும், எல்லாம் சரியாயிடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். The same word what Shunammite said. சுனேமியால் சொன்ன அதே வார்த்தை. It shall be well. எல்லாம் சரியாயிடும். It shall be well with you. எல்லாம் சரியாயிடும் உனக்கு. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். As a servant of God I tell you the word of God. தேவ ஊழியக்காரனாய் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். When you come into the presence of God. தேவ சமூகத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வரும்பொழுது. When you come into the presence of God. தேவ சமூகத்திற்குள்ளே நீங்கள் வரும்பொழுது. As a prophecy I tell you. தீர்க்கதரிசனமாய் நான் உரைக்கிறேன். Where was he keeping the problem? பிரச்சனையை எங்கே வைத்திருந்தார்? Where was she keeping the problem? பிரச்சனை அவள் எங்கே வைத்திருந்தார்? My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. She was not keeping the problem in her chamber. தன்னுடைய அறைக்குள்ளாக அந்த பிரச்சனையை அவள் வைக்கவில்லை. She was not keeping the problem in her bedroom. தன்னுடைய படுக்கையில் படுக்கறையில் அந்த பிரச்சனையை வைக்கவில்லை. She was not keeping the problem in her hall. தன்னுடைய ஒருவேளை வீட்டு அறையில் அந்த பிரச்சனையை வைக்கவில்லை. She was not taking the problem to her husband. அந்த பிரச்சனை தன்னுடைய கணவரிடத்திலே கொண்டு போகவில்லை. She was not taking the problem to the field. அந்த பிரச்சனை அங்கே வயல்வெளிக்கு கொண்டு போகவில்லை. She was keeping the problem to the house of God. அங்கே தேவனுடைய வீட்டில் அந்த பிரச்சனையை வைத்து விட்டார். Into the chamber of the man of God. தேவ மனுஷனுடைய அறைக்குள்ளாக அந்த பிரச்சனையை வைத்து விட்டார். The man of God was praying. இங்கே தேவ மனுஷன் ஜெபிக்கிறான். So she took the problem there. அந்த பிரச்சனையை அங்கே கொண்டு செல்கிறான். She kept the problem in the prayer closet. அந்த ஜெப அறைக்குள்ளாக அந்த பிரச்சனையை அவள் வைத்து விட்டாள். She was running into the presence of God. இப்பொழுது தேவ சமூகத்திற்கு நேரே ஓடுகிறாள். It was not a Sabbath. அது ஒரு ஓய்வு நாள் என்று. It was not a new moon. அது ஒரு மாத துவக்கத்தின் நாளும் என்று. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. So for prayer. ஜெபத்திற்கு என்று. It is not a Sunday. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் என்று. It is not the first of the month. அது மாதத்தின் முதலாம் தேதியும் என்று. Sisters prayer fellowship. அது சகோதரிகளுடைய ஜெபக்கூடுகையும் என்று. It is not brother prayer fellowship. சகோதரிகளுடைய ஜெபக்கூடுகையும் என்று. Run into the presence of God with your problem. உங்க பிரச்சனையோடு கூட தேவ சமூகத்திற்குள்ளே கடந்து செல்லுங்கள். Leave the problem into the closet of God. பிரச்சனை தேவனுடைய ஜெப அறைக்குள்ளாக வைத்து விடுங்கள். Keep it in the presence of God. தேவ சமூகத்திலே அதை வைத்து விடுங்கள். You run into the presence of God. நீங்கள் தேவ சமூகத்திற்குள்ளே கடந்து செல்லுங்கள். It shall be well. எல்லாம் சரியாயிடும். It shall be well. எல்லாம் சரியாயிடும். That's why the psalmist says. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். It is the word of God. அது கர்த்தருடைய வார்த்தை. It shall be well with thee. உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். For whom what shall be well? யாருக்கு என்னதுங்க சரியாயிடும்? For whom what shall be well? யாருக்கு என்ன சரியாயிடும்? Very briefly we meditate Psalm 128. மிக சுருக்கமாக 128ஆம் சங்கீதத்தை நாம் தியானிப்போம். We'll meditate Psalm 128 very briefly. 128ஆம் சங்கீதத்தை நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். Number 1. முதலாவது, in verse 2, இரண்டாம் வசனத்தில், for you shall eat the labor
of your hands. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். What is the problem? பிரச்சனை என்ன? Problem number 1. முதலாவது பிரச்சனை, you could not be satisfied with your income. உங்களுடைய வருமானம் உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. Your income is not sufficient. உங்க வருமானம் உங்களுக்கு போதல. You are unable to enjoy your income. உங்களுடைய வருமானத்தை உங்களால அனுபவிக்க முடியல. I know one businessman. எனக்கு ஒரு தொழிலதிபர் தெரியும். And he was paying interest alone 60,000 rupees a month. மாதத்திற்கு வட்டி மட்டும் 60,000 ரூபாய் அவர் கட்டி கொண்டிருந்தார். So he must have income maybe 50-60,000 rupees a month. அவர் குறைஞ்சபட்ச மாசம் 50-60,000 ரூபாய் அவர் சம்பாதித்தே ஆகணும். And all that income he was spending on interest. அந்த முழு வருமானத்தையும் அவர் வட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருந்தார். He used to take from me 5,000 to 6,000 every month. ஒவ்வொரு மாசமும் 5,000-6,000 எனக்கு இருந்து உதவியா பெற்றுக் கொடுங்க. அண்ணா ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க. அண்ணா ஒரு 5,000 கொடுங்க. அண்ணா ஒரு 6,000 ரூபாய் கொடுங்க. ஒரு 6,000 கொடுங்க. Once I told him. ஒரு முறை நான் அவரிடத்தில் சொன்னேன், 60,000 இருந்து கொண்டு எந்த கடனும் இல்லாம நீங்க இருக்கலாமே. Many people, அநேகர், they are unable to eat the labor of their hands. அநேகர் அவர்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். It is a curse. அது ஒரு சாபம். It is a curse. அது ஒரு சாபம். They earn pocketful. அவங்க பாக்கெட் நிறைய சம்பாதிக்கிறாங்க. But everything as if there is a leakage. ஆனா எல்லாம் பொத்தலான பையில போனது போல போகுது. The Lord blows out their income. கர்த்தர் அவருடைய வருமானத்தை ஊதி போடுகிறார். They earn and somebody else enjoys. அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனா யாரோ ஒருத்தர் அதை அனுபவிக்கிறாங்க. The canker worm, the locust, everything eat them up. முசுக்கட்டை பூச்சி வெட்டுக்கிளி எல்லாம் அதை தின்னு போடுது. Sickness, வியாதி, problem, பிரச்சனைகள், they are unable to enjoy what they earn. அவங்க சம்பாதிக்கிறது அவங்களால அனுபவிக்க முடியல. They are not happy about it. அதை குறித்து அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. My dear brother, my dear sister, இரக்கன்மான சகோதரனே சகோதரி, it shall be well with thee. உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். It shall be well with thee. எல்லாம் சரியாயிடும். The first promise, முதல் வாக்குத்தத்தம், you will be satisfied with your labor. உங்களுடைய கையின் பிரயாசத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். Satisfying labor, திருப்தி அளிக்கும் பிரயாசம். We are not lazy people. We are not lazy people. நாம் சோம்பல், நம்ம சோம்பேறிகள் அல்ல. We want to work. நாம் உழைக்க விரும்புகிறோம். We labor. நாம் பிரயாசப்படுகிறோம். God is a God of laborers. நம்முடைய தேவன் உழைக்கிறவர்களுடைய தேவன். We don't want to sleep and get money. நாம் அப்படியே படுத்துக்கொண்டே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. In every profession. எந்த தொழிலாக இருக்கட்டும். Maybe as a doctor. ஒருவேளை மருத்துவர். Or maybe as an engineer. ஒருவேளை பொறியாளர். Or maybe as a contractor. அல்லது ஒரு ஒப்பந்தக்காரராக இருக்கட்டும். Or as a realtor. அல்லது ஒரு real estate காரராக இருக்கட்டும். Or as a pastor. அல்லது போதகராக இருக்கட்டும். Whatever your profession may be. உங்களுடைய தொழில் என்னவாக இருந்தாலும், you are willing to work. நீங்கள் வேலை செய்ய சம்மதிக்கிறீர்கள். You are willing to labor. வேலை செய்ய மனமுள்ளவராய் இருக்கிறீர்கள். Or maybe you are doing housekeeping. அல்லது ஒரு வீட்டை பாத்துக்கிறது வேலையும் செய்யலாம். You may be working in 2 or 3 houses. ரெண்டு அல்லது மூணு வீட்ல அந்த வீட்டு வேலை செய்யலாம். Morning till evening you may be working. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சிட்டே இருக்கலாம். I'm not talking about the lazy people. நான் சோம்பேறிகளை குறித்து பேசவில்லை. You may be working in the night. ஒருவேளை இரவு நேரத்தில் நீங்கள் வேலை செய்யலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, we could not be satisfied with a fruit of the labor. நம்முடைய பிரயாசத்தின் பலன் நமக்கு திருப்தி அளிக்கவில்லை. You eat a lot. அதிகமா சாப்பிடுறோம். Locusts eat them up. அத முசுக்கட்டை பூச்சிகள் தின்னு போட்டது. God blows them up. கர்த்தர் அதை ஊதி போடுகிறார். Some people, சிலர், they gather as the sparrow gathers. ஒரு குருவி சேர்க்கிறது போல சேர்க்கிறாங்க. Some sickness come. ஒரு வியாதி வருது. Some problem. ஏதோ பிரச்சனை வருது. 2 lakhs, 3 lakhs gone away. எல்லாம் அப்படியே 2-3 லட்சம் அப்படியே பறந்து போடுங்க. Today the promises. இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன? You will eat the fruit of your labor. உங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. How many of you believe it? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? It shall be well with thee. உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுங்க. It shall be well with thee. உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். Number 2. இரண்டாவது. In verse 3. மூன்றாம் வசனத்தில், thy wife be as a fruitful vine by the sides of thine house. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். Number 2.
இரண்டாவது ஸ்டர்லிங் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அருமையான உறவு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆர் லிவிங் டுகெதர் கணவன் மனைவி ஒன்றாக வாழ்கிறார்கள் I don't know how many of you are happy in your family relationship. எனக்கு தெரியல உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ளே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள். You are living together. ஒன்றாக வாழ்றீங்க. You are living together. ஒன்றாக வாழ்கிறீர்கள். But can you say that was giving a type of a great bubbling joy? ஆனா உங்களால் சொல்ல முடியுமா எனக்கு நல்ல ஒரு ஆனந்த களிப்பு அதை கொடுக்குது. Your wife, your husband. உங்களுடைய மனைவி உங்களுடைய புருஷன் are able to enjoy the fruit of their life அந்த வாழ்க்கையினுடைய கனியை உங்களால் அனுபவிக்க முடிகிறதா my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே even in the old testament பழைய ஏற்பாட்டிலேயும் the psalmist says சங்கீதக்காரன் சொல்கிறார் it is the word of god நெய்யாகவே இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது I don't think it is the word of the psalmist அது சங்கீதக்காரனுடைய வார்த்தை என்று நான் எடுக்கவில்லை if the psalmist could have said ஒருவேளை சங்கீதக்காரன் இதை சொல்லி இருக்க கூடுமானால் he would have said my wives என் மனைவி என்று சொல்லியிருக்கலாம் my wives என் மனைவிகள் என்று சொல்லியிருக்க வேண்டும் but here it is said my wife, thy wife உன் மனைவி என்று ஒருமேலே சொல்லப்பட்டிருக்கிறது thy wife உன்னுடைய மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது not மனைவிகள் என்று பன்மையில் இல்லை உன் மனைவி உன் புருஷன் one wife one husband ஒரு புருஷன் ஒரு மனைவி it is not the மனைவிகள் மனைவிகள் என்று சொல்லப்படவில்லை It is a God blessed family. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். It is a God blessed family. தேவன் ஆசீர்வதித்த ஒரு குடும்பம். And that wife is a fruitful vine. மனைவி கனி தரும் திராட்சை செடி. In her house. தன்னுடைய வீட்டிலே. Similarly, அதேபோல் the husband புருஷனும் கூட is also a fruitful person. அவனும் கனி தருகிற ஒரு மனுஷன் தான் and he gives fruit to the family அவன் குடும்பத்திற்கு கனிகளை தருகிறான் she gives joy அவள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறாள் that wine speaks about joy அங்கே திராட்சை மகிழ்ச்சியை காண்பிக்க கூடிய காரியமாக இருக்கிறது it speaks about anointing அது அபிஷேகத்தை குறிக்கும் காரியம் my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே she brings joy and happiness to the family குடும்பத்திற்கு ஆனந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறாள் she gives the joy in the house வீட்டுக்குள்ளாக அந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறாள் giving joy to somebody else வேற யாருக்கோ போய் சந்தோஷத்தை கொடுக்கிறது இல்லங்க it is not giving joy to the world உலகத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு போய் கொடுக்கிறது இல்ல that husband and wife relationship அந்த கணவன் மனைவி உறவு his wife அவனுடைய மனைவி she is not a bitter for him அவள் அவனுக்கு கசப்பாக இருக்கவில்லை she is not painful for him வேதனை அளிக்க கூடியவளா இருக்கவில்லை it is so with the husband also கணவனுடைய காரியத்திலும் அதே போல தான் when the blessed wife is there அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியமான மனைவி இருப்பாள் என்றால் he will sit in the high place in the public அவன் வெளியிலே உயர் ஸ்தலங்களிலே உட்காருவான் that's what the bible says அதுதான் வேதம் சொல்கிறது the family could be blessed குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் how is your husband wife relationship உங்களுடைய கணவன் மனைவி உறவு எப்படியாக இருக்கிறது then we say family நாம் குடும்பம் என்று சொல்லும் பொழுது the nucleus of the family is the husband and wife அந்த குடும்பம் என்கிற அந்த சிறு அமைப்பு கணவன் மனைவி என்கிற அந்த கூட்டமைப்பு my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே many times I have told you பல வேளைகளில் நான் சொன்னது it is not mother son relationship அது தாய் மகன் உறவு என்று you can't say நீ நேத்து வந்தவதான் எங்க அம்மா எனக்கு 30 வருஷமா சாப்பாடு போட்டுருக்காங்க நீ நேத்து வந்தவதான் எங்க அம்மா 30 வருஷமா எனக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க started creation with a mother and the son பாருங்க தேவன் சிருஷ்டிப்பை படைக்கும் பொழுது தாய் பிள்ளை என்று ஆரம்பிக்கலங்க god never started the creation with a father and son அப்பா பிள்ளை என்று தேவன் முதலாக சிருஷ்டிக்கவில்லை god never started creation with two brothers தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது ரெண்டு சகோதரர்களை முதலாவது சிருஷ்டிக்கவில்லை the whole family started with one man one woman முழு குடும்பம் என்கிற அமைப்பு முதலாவது ஓர் ஆண் ஒரு பெண் என்கிற அமைப்போடு கூட ஆரம்பித்தது அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்த பொழுது மதர் சன் ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் கே அப்பொழுதுதான் தாய் மகன் அல்லது தாய் மகள் என்கிற உறவு எல்லாம் வந்தது அநேக பிள்ளைகள் பிறந்த பொழுது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் கே சகோதரர்கள் சகோதரிகள் என்ற உறவும் உண்டானது தி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்டெண்டட் இப்படியாக உறவானது விரிவடைந்தது காட் ஸ்டார்டட் கிரியேஷன் the nucleus of the family is husband and wife தேவன் உண்டாக்கின அந்த குடும்பம் என்கிற கூட்டமைப்பிலே கணவன் மனைவி தான் ஆரம்பம் my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரி சகோதரி that relationship is right அந்த உறவானது சரியான விதத்தில் இருக்குமானால் that relationship could bring joy
அந்த உறவானது குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடுமானால், then father son relationship, தந்தை மகன் உறவு, mother daughter relationship, தாய் மகள் உறவு, mother in law daughter in law etc, மாமியார் மருமகள் போன்ற உறவுகள் எல்லாம், everything would be all right, எல்லாமே சரியா இருக்கும். If husband and wife relationship is not right, கணவன் மனைவி உறவு சரியாக இல்லாவிட்டால், no other relationship will be right, வேற எந்த உறவும் சரியா இருக்காது. My dear brother, my dear sister, என்ன கண்மான சகோதரனே சகோதரி, it is God's wonderful creation, அது தேவனுடைய அற்புதமான சிருஷ்டிப்பு. If you read the book of Genesis carefully, ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்களானால், in chapter 1, ஒன்றாம் அதிகாரத்தில், he used the word good 7 times, அங்கே நல்லது என்கிற வார்த்தையை 7 முறை பயன்படுத்துகிறார். It is the same word used in Psalm 128, 128 சங்கீதத்திலேயும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லது, it is good, நல்லது, everything, எல்லாமே. When he created the reptiles, he said it is good, அங்கே ஊரும் பிராணிகளை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் நல்லது. When he created the animals, he said it is good, அங்கே மிருகங்களை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் நல்லது. In one chapter, 17 times first he said it is good, it is good, it is good, ஒரு அதிகாரம் முழுக்க 7 முறை நல்லது 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 என்று அவர் சொல்லி இருக்கிறார். The same chapter, அதே அதிகாரத்தில், only once he said it is not good, ஒரே ஒரு முறை தான் நல்லதல்ல என்றார். It is not good, நல்லதல்ல என்றார். It is not good for man to be alone, மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதன்று. Break that loneliness, அந்த தனிமை நீக்கவே, God didn't give one monkey, தேவன் ஒரு குரங்கை கொடுக்கலங்க. God didn't give a donkey, தேவன் ஒரு கழுதையை கொடுக்கல. God didn't give him a father, father, தேவன் ஒரு தகப்பனை கொடுக்கல. God didn't give him a mother, தேவன் ஒரு தாயை கொடுக்கல. He is very lonely, அவர் ரொம்ப தனிமையா இருக்கிறார். It is not good for him to be alone, அவன் தனிமையா இருப்பது நல்லதன்று. Okay, let us give him one donkey, சரி அவனுக்கு ஒரு கழுதையை கொடுப்போம். I will give him a peacock, இல்லனா ஒரு மயிலை கொடுப்போம். I will give him a teddy bear, இல்லனா அவனுக்கு ஒரு teddy bear கொடுப்போம். No, இல்ல, I will give him a mother, அவனுக்கு ஒரு தாயை கொடுப்போம். It's not good for him to be alone, அவன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லங்க. Let there be a mother for him, அவனுக்கு ஒரு தாய் இருக்கட்டுமே. In all his wisdom, அவருடைய அனந்த ஞானத்திலே, God thought, I'll give him a wife, தேவன் சிந்தித்து முடிவு பண்ணார், நான் மனைவி அவனுக்கு கொடுப்பேன். That makes him good, அது அவனை நல்லது அல்லது நல்லவன் ஆக்குகிறது, நல்லதாக்குகிறது. It is good, அது நல்லதாக்குகிறது. It's not a helpmate, அது உதவியாளர் என்று. The word is help meet, to meet his needs, ஏற்ற துணையை, அவனுக்கு ஏற்றதான ஒரு துணையை தேவன் உண்டாக்குகிறான். What are the areas he lacks something, எங்கெல்லாம் அவன் குறைவுபடுகிறானோ, to make that complete, அந்த குறைவை நிறைவாக்கும்படி. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, to make man complete, மனிதனை முழுமையானவனாக, ஒரு ஆண் மகனை முழுமையானவனாக மாற்றுவதற்கு. There is a jokeless saying, ஒரு வேடிக்கையான ஒரு கூற்று உண்டு, without wife, ஒரு மனைவி இல்லாம, man is incomplete, மனுஷன் முழுமை அடையாத ஒரு பிறவியா இருக்கிறான். Without wife, man is incomplete, மனைவி இல்லாம ஒரு மனுஷனுக்கு முழுமையே இல்ல. In some places, சில இடங்கள்ல, with wife he is finished, மனைவி வந்தா அவன் முடிஞ்சே போயிட்டான் அவன் கதை. It is not so in God's plan, தேவனுடைய காரியத்தில் அப்படி இல்லங்க. Whatever your husband and wife relationship, கணவன் மனைவி உறவு எப்படியாக இருக்கிறது, keep it and lock it in the chamber of God, அதை தேவனுடைய அறைக்குள்ளாக பூட்டி வையுங்கள். Keep it in the prayer closet, தேவனுடைய தேவனுக்கு தேவனோடு உட்கார்ந்திருக்கிற ஜப அறையிலே பூட்டி வையுங்கள். Come into the presence of God, தேவ சமூகத்திற்குள்ளே கடந்து வாருங்கள். In this evening, இந்த மாலையிலே, you can say, நீங்கள் சொல்ல வேண்டும், it shall be well, எல்லாம் சரியாயிடும். Hallelujah, 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 hallelujah. Your relationship would be a very sweet one, உங்களுடைய உறவுகளானது இனிமையானவைகளாய் மாறும். It shall be well, எல்லாம் சரியாயிடும். And number 3, மூன்றாவது, in the verse 3, மூன்றாம் வசனத்தில், in the latter part, பின் பகுதியிலே, thy children like olive plants round about thy table, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். நம்பர் 1, முதலாவது, சாட்டிஸ்ஃபைங் லேபர், திருப்தி அளிக்கும் பிரயாசம். நம்பர் 2, இரண்டாவது, ஸ்டர்லிங் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப், அருமையான கணவன் மனைவி உறவு. நம்பர் 3, மூன்றாவது, சப்ளைம் பியூட்டி ஆஃப் த
children. அற்புதமான அழகான பிள்ளைகள். The Lord blesses us with children. கர்த்தர் நம்மை பிள்ளைகளால் ஆசீர்வதிக்கிறார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Even in a spiritual sense. ஒரு ஆவிக்குரிய உணர்விலேயும் The Lord blesses us with godly children. கர்த்தர் நல்ல தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். It is not only our children of the womb. அது நம்முடைய கர்ப்ப பிறப்புகள் மாத்திரமன்று In our ministry. நம்முடைய ஊழியத்திலேயே The Lord blesses us with children. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிறார். Many of our Sunday school children. நம்முடைய अनेक ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் They are doing wonderful ministry. இன்றைக்கு அற்புதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். I want to share a testimony with you. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். A few days back. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக. Your pastor and I went to a textile shop to buy this material for our choir and volunteers. உங்க பாஸ்டர் அம்மா நம்முடைய பாடல் குழுவினருக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் துணிமணிகளை வாங்கும்படியாக ஒரு ஜவுளி கடைக்கு சென்றிருந்தார்கள். There another pastor's wife came. அந்த இடத்தில் அவர்கள் இன்னொரு போதகருடைய மனைவியை சந்தித்திருக்கிறார்கள். She phoned her husband. உடனடியாக அவங்க கணவனுக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்களாம். So and so pastor ma has come. ஓ இந்த பாஸ்டர் அம்மா கடைக்கு வந்திருக்காங்க. Immediately that pastor said. உடனடியாக அந்த போதகர் சொன்னாராம். பாஸ்டர் அம்மாவோட ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. பாஸ்டர் அம்மாவோட ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. So in the shop itself. அந்த கடையிலேயே. The two sister took a photo of your pastor ma. அந்த ரெண்டு சகோதரிகள் பாஸ்டர் அம்மாவோட ஒரு படம் எடுத்து and send it to their husband அந்த கணவனுக்கு அனுப்பி இருக்காங்க. Husband has got a very big church today. இன்றைக்கு அந்த கணவன் பெரிய சபையை வச்சு நடத்துகிறார். You know why he said that? ஏன் அவர் அப்படி சொன்னார் தெரியுமா? He was a Sunday school student of your pastor amma. அவர் உங்களுடைய பாஸ்டர் அம்மாவுடைய ஞாயிறு பள்ளி மாணவனாக இருந்திருக்கிறார். After one or two days. ஒன்றல்லது ரெண்டு நாட்கள் சென்ற பிறகு. I met him in another place. I met that pastor in another place. நான் அந்த போதகரை இன்னொரு இடத்துல சந்தித்த பொழுது. He said. அவர் சொன்னார். அண்ணே, எங்க சண்டே ஸ்கூல் டீச்சருடைய போட்டோ அண்ணே. அண்ணே, எங்க சண்டே ஸ்கூல் டீச்சருடைய போட்டோ அண்ணே. எங்க சண்டே ஸ்கூல் அக்காவுடைய போட்டோ. எங்க சண்டே ஸ்கூல் அக்காவுடைய போட்டோ. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. What a great joy it is. எவ்வளவு பெரிய சந்தோஷம். It is not only the children of womb. அது கர்ப்ப பிறப்பு மாத்திரமன்று. It is the children through your ministry. உங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் உற்பத்தியாகும் பிள்ளைகள். What a wonderful testimony it is. என்ன அற்புதமான சாட்சியாய் இருக்கு. I can give hundreds of testimony like this. இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் சொல்ல முடியும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. They all shall be with you. உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். Not only your children. பிள்ளைகளுடைய காரியம் மாத்திரமன்று. In verse 6. ஆறாம் வசனத்திலே you shall see thy children's children நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் you shall see the children's children பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் a student of my VBS என்னுடைய VBS மாணவன் the lord is using him for the blessings of thousands today இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோருடைய ஆசீர்வாதங்களுக்காக அந்த மகனை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் he was able to lead him into the anointing of the holy spirit முறுமுறை நான் அவனை பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நடத்தினேன் through him the anointing of the lord is poured forth on the earth அவன் மூலமாக இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் தேவ அபிஷேகமானது பொழிந்தருளப்படுகிறது there is another wonderful testimony which I cannot forget in my life என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத இன்னொரு ஒரு சாட்சியம் ஒன்று உண்டு I had been to Kanyakumari for the convention of the full gospel church full gospel சபையினுடைய convention கூட்டத்திற்காக நான் கன்னியாகுமரி சென்றிருந்தேன் one pastor came to me என்னை சந்திக்கும்படியாக ஒரு போதகர் வந்திருந்தார் with a few of his believers அவருடைய ஒரு சில விசுவாசிகளோடு கூட he said ayya you remember me அண்ணே உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் I'm sorry pastor I don't remember you பாஸ்டர் எனக்கு நினைவில்லை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன் He said pastor you only led me to the lord pastor neenga dhaan enna kartharavarku kartharudi karthar neera nadathuninga annar praise the lord oh kartharukku stotram only when you are conducting the holy spirit meeting I receive the holy spirit neenga parishuthavi kooda nadakkum poludha yaanam parishuthavin abhishekatha petrukonden praise the lord naan sonna stotram and you only gave me baptism பாஸ்டர் நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானமும் கொடுத்தீங்க. I was excited. I said praise God brother. அது கேட்டு நான் ரொம்ப பரவசப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன். He said these are I am doing ministry. பாஸ்டர் நான் இப்ப ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன். These are the members of our church. இவங்கலாம் என் சபையினுடைய உறுப்பினர்கள். I have brought them for this convention. நான் இந்த convention கூட்டத்தை உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். Wonderfully. ஆச்சரியமாய். In that meeting. அந்த கூட்டத்தில் the pastor who baptized me
great saint pastor Matthew Lazarus was there. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பெரிய பரிசுத்தவானாகிய மாத்தூர் லாசர் அங்க மாத்தூர் லாசரஸ் அங்க இருந்தார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. And I began my speech, I said, as four generation we have come here. நான் என்னுடைய செய்தி ஆரம்பித்த பொழுது சொன்னேன் நான்கு தலைமுறைகள் இங்கே வந்திருக்கிறது. The pastor has given baptism for me is here. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதகர் இங்கே இருக்கிறார். And the pastor whom I baptized is here. நான் ஞானஸ்தானம் கொடுத்த போதகர் இங்கே இருக்கிறார். And he has brought the people whom he has baptized. அவர் யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அவர்களை அவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். As four generations we have come for this crusade. நான்கு தலைமுறைகளாக இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம். Literally எழுத்தின்படியே you shall see the life of your grandchildren. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பீர்கள். Spiritually ஆவிக்குரிய ரீதியிலே you can also see your grandchildren. உங்களுடைய பேர பிள்ளைகளை பார்க்க முடியும். This is a great joy. இது பெரிய மகிழ்ச்சி. When we know that our children are taught of the Lord. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுகிறார்கள் அறியும் பொழுது. When we know they are walking in the truth. சத்தியத்திலே அவர்கள் நடக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது. When we know that they got peace. அவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று அறியும் பொழுது. That is a great joy. அது ஒரு பெரிய சந்தோஷம். The problem பிரச்சனை என்ன? The child died. இங்கே பிரச்சனை என்ன? அந்த பிள்ளை மரித்தது. The child died. பிள்ளை மரித்து விட்டது. The child is not walking in the truth. இப்பொழுது பிள்ளை சத்தியத்திலே நடக்கவில்லை. The child is given into all the evils. பிள்ளை எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி விட்டது. Our hearts are broken. இருதயம் உடைந்து போகிறது. We cannot be happy. அதை குறித்து நமக்கு மகிழ்ச்சி இல்லை. The child has become a problem for us. இப்பொழுது நமக்கு பிள்ளை பெரிய வேதனையா மாறிச்சாம். Not obedient. கீழ்ப்படுகிறது இல்லை. Going in its own way. அவன் வழியிலே போயிட்டு இருக்கிறான். Our hearts are broken. நம்முடைய இருதயங்கள் நொறுங்குகின்றது. We are keeping the child in the Lord's presence. இப்பொழுது தேவ சமூகத்தில் இந்த பிள்ளையை வைக்கிறோம். We are praying for the child. அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். The child is kept in the chamber of God's man. தேவ மனுஷனுடைய அறையில் அந்த பிள்ளை வைக்கப்பட்டிருக்கிறது. The child is dead. இப்பொழுது பிள்ளை மரித்து விட்டது. The child is dead in sin. இப்பொழுது பிள்ளை பாவத்திலே மரித்திருக்கிறது. Our child's child. அல்லது பிள்ளையினுடைய பிள்ளை. We are broken about our grandchildren. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்மை உடைத்து போட்டது. They are not happy, we can't be happy. அவர்கள் சந்தோஷமா இல்லன்னா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? When we see their good life, we can be happy. அவங்களுடைய நல்ல வாழ்க்கையை பார்த்தா தானே நாம சந்தோஷமா இருக்க முடியும். Not only you got a problem of your labor. உங்களுடைய பிரயாசத்தில் ஒரு வேலையில பிரச்சனை மாத்திரம் இல்ல. Not only the husband and wife relationship is not giving good fruit. கணவன் மனைவி உறவு கனி கூடாது இருக்கிறது மாத்திரமல்ல. The problem in some life. ஒரு சிலருடைய குடும்பங்களிலே they are not happy with the life of their children. பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதா இல்ல. Mother, you are very much worried about your son. உங்களுடைய மகனை குறித்து உங்களுக்கு அதிகமான கவலை. As a prophecy I tell you. தாயே உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமாய் நான் சொல்கிறேன். The word of God is coming straight to you. கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. What will happen to my son's future? என் மகனுடைய எதிர்காலம் என்னவாகும்? What will happen to him after my days? என் நாட்கள் முடிந்த பிறகு அவனுக்கு என்னவாகும்? ஐயோ, I am very much worried about him. ஓ, அது குறித்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. I am worried about my daughter. என் மகளை குறித்து எனக்கு கவலை. I am worried about my grandchild. என் பேர பிள்ளைகளை குறித்து கவலை. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I send you the word of God. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே அனுப்புகிறேன். The word of God is spirit and life. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. The word of God says. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. It shall be well. எல்லாமே நான்காவது அதே மூன்றாம் வசனத்தில் the latter part முதல் பின் பகுதியிலே thy children like olive plants round about thy table. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். You will have a பந்தி. உங்களுக்கு ஒரு பந்தி உண்டாயிருக்கும். The fourth blessing நான்காவது ஆசீர்வாதம் a sumptuous living ஒரு வளமான வாழ்வு வளமான வாழ்க்கை.
It is not only I got good wife, good husband and good children. Nalla kanavan, nalla manaivi, nalla pillaigal mathramalla. You'd be able to set a table for them. Avargalukkendru oru pandiye ungalal aayathapaduthum. You'd be able to set a table for them. Avargalukkendru oru pandiye neengal aayathapaduthum. It is not the father who eats and comes home and when the children are starving. Veliye poittu nalla saaptittu vara veet thagappa nalla pillaigal pasiya irukkradalla. You'd be able to set a table for your children. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு நல்ல பந்தியை உண்டாக்குவீர்கள். You, your wife, your children, all would be able to joyfully eat together. நீங்களும் மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் உணவுட்கொள்வீர்கள் பந்தியிலே பங்கெடுப்பீர்கள். Today, what is the problem? இன்றைக்கு பிரச்சனை என்ன? Is it a financial problem? பொருளாதார பிரச்சனையா? You are unable to give a good life for your children. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தரமான வாழ்க்கை உங்களால தர முடியல. Or it is the character problem. அல்லது ஒரு குணாதிசய பிரச்சனையா? Or your lifestyle. அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையா? Many years back. பல ஆண்டுகளுக்கு முன்பாக. When I was teaching in the school called Sishya. சிஷ்யா என்கிற பள்ளியிலே நான் ஆசிரியராக இருந்த பொழுது. One day a very rich boy he asked me this question. ஒரு நல்ல ஒரு பணக்கார பையன் இந்த கேள்வி கேட்டான். Sir, you believe in God? சார், உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. You think there is God? கடவுள் இருக்கார் நினைக்கிறீங்களா? You think there is God? நீங்க கடவுள் இருக்கார் நினைக்கிறீங்க. But why there are so many ups and downs when God is there? கடவுள் இருக்கார்னா இவ்வளோ ஏற்றத்தாழ்வு ஏன் சார்? We all are very rich. நாங்கெல்லாம் பணக்காரங்க. There are some poor people. பாருங்க எவ்வளோ ஏழைங்க இருக்காங்க. They don't have anything to eat. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். Where are these differences? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு பிரிவினை? His name, I told him. அவன்கிட்ட சொன்னேன். Please listen. கவனமா கேளுங்கள். No, I told him, please listen. நான் அந்த பையனை பார்த்ததுல கொஞ்சம் கவனமா கேளு. There was a rickshaw wala. ஒரு ரிக்ஷா ஓட்டுற ஒரு ஆள் இருந்தாரு. In those days, hand rickshaw. அந்த நாட்களில கை ரிக்ஷா தான். All through the day he was laboring. நாள் முழுக்க ரிக்ஷா ஓட்டி அவன் சம்பாதிப்பான். A small amount income. கொஞ்சமோ கொஞ்சம் பணம் சேகரிப்பான். Money comes home that wife could buy something. அந்த சம்பாதியத்தை கொண்டு வந்தாதான் வீட்ல அவங்க மனைவி அடுப்பு ஏற்ற முடியும். She was waiting for the husband to come. இப்போ புருஷன் வரதுக்கு காத்துக்கிட்டே இருக்கா. He gives that small income to her wife. அந்த கொஞ்ச சம்பாத்தியத்தை மனைவிட்ட கொடுக்கறான். She runs to a shop and buy some broken rice. ஓடி பக்கத்துல போய் ஒரு நொய்யரிசி வாங்குறான். She has to make a kanji for their family. அந்த நொய்யரிசினால கஞ்சியை வேக வேகமா ரெடி பண்றான். Meanwhile, இதுக்கிடையில he just had a wash. அப்படியே நல்லா அவன் குளிச்சு முடிச்சு. Two little children. ரெண்டு குட்டி பிள்ளைங்க. He was not thinking about his tiredness. அவன் தன்னுடைய களைப்பு குறித்து யோசிக்கவே இல்லைங்க. He was keeping the children on his rickshaw. அந்த பிள்ளைகளை அப்படியே ரிக்ஷால உட்கார வச்சு. And he was pulling them around that street. அப்படியே அந்த தெருவுல ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. Oh, the children are very happy. ஓ, அந்த ரிக்ஷால போற பிள்ளைகளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. They are shouting. ஏ கையெல்லாம் காட்டி அப்படியே மகிழ்ச்சி. They are waving hands to the other children. மத்த பிள்ளைகளுக்கெல்லாம் கைய காட்டி மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. By the time that kanji is ready. அப்படியே சுத்தி முச்சி வடத்துக்குள்ள அந்த கஞ்சி. Only one aluminium plate, copper. அங்க ஒரு அலுமினிய பாத்திரம் தட்டு மட்டும்தான். She pours that kanji. அந்த கஞ்சியை ஊத்துறாங்க. All four should must eat only through that, only from that பாத்திரம். அந்த பாத்திரத்துல தாங்க நாலு பேரும் சாப்பிடணும். They all bless the Lord. எல்லாருமே கத்திர ஸ்தோத்தரிக்கிறாங்க. Lord, thank you for the wonderful meal you have given. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆகாரத்திற்காக நன்றி. Literally I tell you. எழுத்தின்படியே நான் சொல்லுகிறேன். The boy was moved to tears. அந்த இந்த கேட்டதும் அந்த மகனுடைய கண்ணீர் குளம் கண்கள் குளமாயின. அந்த மகனுடைய கண்கள் குளமாயின. He said. அவன் சொன்னான். Sir, never that has happened in my house. சார், எங்க வீட்ல அப்படி ஒரு நாள் நடந்தது இல்ல. Never that has happened in our house. எங்க வீட்ல அப்படி நடந்ததே இல்ல சார். Never we sit together and eat. ஒரு நாள் நாங்க ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டது இல்ல. The morning when we go to school. நாங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது. My father would not have got up. எங்க அப்பா இன்னும் தூங்கிட்டே தான் இருப்பாரு. In the evening. சாயந்திரம் we have never seen father coming back home. எங்க அப்பா வீட்டுக்கு வரத நாங்க பார்த்ததே இல்ல சார். We never sit together and eat. நாங்க ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்ல. In some special occasions. ஏதோ ஒரு விசேஷ நிகழ்ச்சிகள் வரும் பொழுது they would take us to hotels. அவங்க எங்கெல்லாம் ஹோட்டல் கூட்டி போவாங்க. His business partners, his friends would come. அங்க பிசினஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. There also. அங்க கூடங்க. My father would be sitting with his friends. எங்க அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கூட உட்கார்ந்து பாரு. My mother would be sitting with other wives. எங்க அம்மா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மனைவியோட உட்கார்ந்து பேசுவாங்க. And we all children will be sitting together. பிள்ளைங்களா நாங்க ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். But never my father, my mother, we sitting together and eating. ஆனா ஒரு நாளும்
எங்க அம்மாவோட கூட எங்க அப்பாவோட கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்ல சார். That house is a curse. அந்த வீடு ஒரு சாபம். They may have riches unto. They may have riches unto. வீட்ல ஒருவேளை ஐஸ்வர்யங்கள் நிரம்பி இருக்கலாம். But there is no parental relationship. ஆனாலும் ஒரு பெற்றோர் உறவு அங்கு காணப்படவில்லை. They are unable to make the children sit with them and eat. பிள்ளைகளோடு கூட ஒண்ணா உட்கார்ந்து அவங்கள சாப்பிட முடியல. There is curse in your house. உங்க வீட்ல சாபம். You are unable to sit with your children and eat. பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து அவங்கள சாப்பிட முடியல. Maybe your job situation, their schooling may be different timings. ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் உங்களுடைய வேலை எல்லாம் கொஞ்சம் வேறுபட்ட நேரங்களிலே காணப்படலாம். You are unable to find 1 hour to sit with your children. பிள்ளைகளோடு உட்காருவதற்கு ஒரு மணி நேரத்தை எடுக்க முடியல. A wife, why should you have children? உனக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒரு மனைவி உங்களுக்கு எதுக்குங்க பிள்ளை? Why should you have a family? எதுக்கு ஒரு குடும்பம்? It is dead. அது ஒரு செத்தது. It is dead. அது ஒரு செத்த குடும்பம். It is a dead family. அது ஒரு செத்த குடும்பம். Lock it up in the prayer closet today. அத கொண்டு போய் இன்றைக்கு ஜெப அறையிலே மூடி வைங்கள். சாக்கி வைங்கள். In the prayer closet. ஜெப அறையிலே மூடி வைங்கள். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். It should become well. அது சரியாயிடும். It shall be well. அது சரியாகும். It shall be well. அது சரியாகும். Husband, wife, children, they should be together. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. In many houses. அநேக வீடுகளிலே. Today there is no problem. இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. No fight. எந்த சண்டையும் இல்ல. No quarrel. எந்த ஒரு வம்பு தும்பு இல்ல. No noise at all. வீட்ல ஒரு கூக்குரலும் இல்ல. Husband sits with one phone. புருஷன் ஒரு கையில ஒரு போன் வச்சுட்டு ஒரு ஓரத்துல உட்காருவாரு. மனைவி தான் போன் வச்சுட்டு ஓரமா இன்னொரு மனைவி உட்காருவாரு. பிள்ளைங்க தான் தான் ஒரு போன் வச்சுட்டு ஓரமா உட்காந்துக்குது. சண்டையே இல்லைங்க. இஸ் இட் பீஸ்? அது சமாதானமா? இட் இஸ் தி சைலன்ஸ் ஆஃப் எ கிரேவ்யார்ட். அது ஒரு ஒரு மயான அமைதி. நோ டெட் பாடி வில் பி ஃபைட்டிங் தேர். எந்த செத்த பிரேதமும் உன்னோடு ஒன்னு சண்டை போட்டுக்குமா? யுவர் ஃபேமிலி இஸ் எ டெட் ஃபேமிலி. உங்க குடும்பம் செத்த குடும்பம். ஹஸ்பண்ட் இஸ் சிட்டிங் வித் ஒன் ஃபோன், வைஃப் இஸ் சிட்டிங் வித் another phone, children are sitting with another phone. நோ ஃபைட், எவரிபடி இஸ் ஹேப்பி. கணவன் ஒரு ஓரத்துல போனோட உட்கார்ந்து இருக்கிறார், மனைவி ஒரு போனோட, பிள்ளைங்க ஒரு போன், எந்த சண்டையும் இல்ல, எந்த சச்சரவும் இல்ல. திஸ் இஸ் எ மயான அமைதி. இது ஒரு மயான அமைதிங்க. Your house is a graveyard. உங்க வீடு ஒரு சுடுகாடு. There is no laughter. சந்தோஷம் இல்ல. There is no prayer. ஜெபம் இல்ல. There is no rejoicing. மகிழ்ந்து களி கூறுதல் இல்ல. You don't come together for prayer. ஒண்ணா கூடி ஜெபிக்கிறது இல்ல. You don't come together to eating. ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறது இல்ல. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Like the dead bodies are in the sepulchre. எப்படி கல்லறைகளிலே செத்த பிரேதங்கள் காணப்படுகிறதோ. Death is in your house. உங்க வீட்ல சாவு இருக்கு. Today you commit it into the hands of the Lord. இன்றைக்கு அதை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். It shall be well with you. எல்லாம் சரியாகிடும். It shall be well with you. உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். There should be the shout of rejoicing in your house. உங்க வீட்ல ஆனந்த சத்தத்தினுடைய கூக்குரல் காணப்பட வேண்டும். There should be holy laughter. அங்கே பரிசுத்த மகிழ்ச்சி நகை சிரிப்பு இருக்க வேண்டும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Weeping and gnashing of teeth is the scene of hell. அழுகையும் பற்கடிப்பும் நரகத்தின் காட்சியாய் இருக்கிறது. If there is weeping and gnashing of teeth in your house is the hell. உங்க வீட்ல அழுகையும் பற்கடிப்பும் இருக்குமானால் உங்க வீடு ஒரு நரக வீடாக இருக்கிறது. If there is a silence without love, it is graveyard. அன்பில்லாத ஒரு அமைதி அங்கே காணப்படுமானால் அது ஒரு சுடுகாடு. That's not a house. அது ஒரு வீடு இல்லங்க. That's not a family. அது ஒரு குடும்பம் அன்று. It should be well. எல்லாம் சரியாயிடும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. In the God blessed family. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திலே. The children will be sitting together like the green olive plant. பிள்ளைகள் பச்சையான ஒலிவ மர கன்றுகளைப் போல ஒன்றாக. A beautiful scene. அருமையான காட்சி. They are taking sitting together for prayer. அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள். Sitting together for love feast. அன்பின் விருந்திற்காக உட்கார்கிறார்கள். Every meal in our house must be a love feast. உங்களுடைய வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு வேளை ஆகாரமும் அன்பின் விருந்தாக இருக்க வேண்டும். It's not a question whether you eat biryani or you eat kanji. பிரியாணியா கஞ்சியா அதுல முக்கியம். Whether there is love feast or it is a hatred feast. அது அன்பின் விருந்தா இல்ல பகையின் விருந்தாக இருக்கிறதா?
My dear brother, my dear sister. எனக்கன்பான சகோதரனே சகோதரி. It should be well with thee. எல்லாம் நல்லாயிடும். எல்லாம் சரியாயிடும். ஐந்தாவது. Now we are moving on to spiritual blessings. இப்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு கடந்து போகிறோம். உங்களுடைய வேலை. Your husband wife relationship. கணவன் மனைவி உறவு. Your children. பிள்ளைகள். And giving a sumptuous life for your family. குடும்பத்திற்கு நல்ல வளமான வாழ்க்கை கொடுப்பது. And number 5. ஐந்தாவது. In verse 5 we read. ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம். The Lord shall bless thee out of Zion. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord shall bless thee out of Zion. கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். I got a number of verses to show you to save time. I am running fast. இந்த உங்களுக்கு காண்பிக்க கூடிய अनेक வேத வசனங்கள் உண்டு, ஆனாலும் நேரத்தை ஆதாயப்படுத்த நான் வேகமாக கடந்து செல்கிறேன். The Lord will bless thee with spiritual blessings. கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிப்பார். Not only good wife, good husband. நல்ல கணவன், நல்ல மனைவி மாத்திரமன்று. Not only good job. நல்ல வேலை மாத்திரமன்று. Not only a good sumptuous life. நல்ல வளமான வாழ்க்கை மாத்திரமன்று. The Lord will bless thee out of Zion. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். The Lord will bless thee and keep thee. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். The Lord will make his face shine on you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். The Lord will cast his face on you. கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் மேல் வீச பண்ணுவார். முகத்தை தன்மேல் பிரசன்னமாக்குவார். உங்க கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குவார். And he will give you peace and he will give you grace. கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் அருளுவார். He will bless you out of Zion. அவர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். From all the spiritual blessings. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். All the heavenly blessings. எல்லா பரலோக ஆசீர்வாதங்களும். The Lord will give you. கர்த்தரே உங்களுக்கு கொடுப்பார். Not only good job. நல்ல வேலை மாத்திரமன்று. Not only good family. நல்ல குடும்பம் மட்டுமல்ல. The Lord will bless thee with the spiritual blessings. கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களை ஆசீர்வதிப்பார். Your face will not be ashamed. உங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. He will make your face shine. உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். My dear brother, my dear sister. எனக்கன்பான சகோதரனே சகோதரியே. Today, இன்றைக்கு, what is seen on your face? உங்களுடைய முகத்தில் என்ன காணப்படுகிறது? Weeping, அழுகை, sorrow, துக்கம், ashes, சாம்பல், anger, கோபம், hatred, பகை. My dear brother, my dear sister. எனக்கன்பான சகோதரனே சகோதரி. The Lord shall bless thee out of Zion. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். When we were starting this ministry, நாங்கள் இந்த ஊழியத்தை தொடங்கின பொழுது, the very first thing came to my mind. என்னுடைய சிந்தையில் வந்த முதல் காரியம், that is the text we are given there. அந்த ஒரு வார்த்தையை தான் அங்கே போட்டிருக்கிறோம். The Lord shall bless thee out of Zion. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். From his heavenly, அவருடைய பரலோக, அவருடைய பரலோக பண்டக சாலையிலிருந்து, he will bless thee. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He shall lack no spiritual blessing. உங்களுக்கு எந்த ஆவிக்குரிய நன்மையும் குறைபடாது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். It shall be well with thee. உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். It shall be well with thee. உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும். And in verse 5 in the latter part. ஐந்தாம் வசனத்தில் பிற்பகுதியிலே வாசிக்கிறோம். And thou shall see the good of Jerusalem all the days of your life. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Number 5, superior spiritual blessings. அருமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். Number 6. ஆறாவது. Splendid church fellowship. ஒரு ஆச்சரியமான சபை ஐக்கியம். Splendid church fellowship. அற்புதமான சபை ஐக்கியம். You shall see the good of Jerusalem all the days of your life. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். My dear brother, my dear sister. எனக்கன்பான சகோதரி. Just read one verse to you to save time. நேரத்தை ஆதாயப்படுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். From 65 verse before. 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Blessed is the man whom thou choosest and causes to approach unto thee that he may dwell in the courts. We shall be satisfied with the goodness of thy house, even thy holy temple. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். The Lord gives us a good church. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சபையை தருகிறார். The Lord gives us a good fellowship. நல்ல சபை ஐக்கியத்தை கொடுக்கிறார். My dear brother, my dear sister. எனக்கன்பான சகோதரனே சகோதரி. With all love and affection I tell you. எல்லா அன்போடும் பாசத்தோடும் நான் சொல்கிறேன். Church is not at all an organization. சபை ஒரு ஸ்தாபனம் அன்று. Church is not at all an organization. சபை ஒரு
நிறுவனம் என்று. Church is not just for a Sunday gathering. சபை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூடுகைக்கு மாத்திரம் என்று. Church is not just to listen to a good sermon. சபை ஏதோ நல்ல செய்தியை கேட்டு போவதற்கு மாத்திரம் என்று. Today in the YouTube you have got a number, you got thousands of good sermons. இன்றைக்கு வலையொலியிலே ஆயிரக்கணக்கான செய்திகளை நீங்கள் கேட்கலாம். Church is a fellowship. சபை ஒரு ஐக்கியம். In YouTube you cannot have fellowship. YouTubeலே உங்களுக்கு ஐக்கியம் உண்டாகாது. It is a personal relationship with your pastor. அது உங்களுடைய போதகரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு. They must be able to lead you with knowledge and understanding. உங்களை அறிவோடும் புரிதலோடும் அவர்கள் நடத்த வேண்டும். It is a personal relationship all through the week, not only on a Sunday. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் அந்த வாரம் முழுக்க அவரோடு கூட இருக்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட உறவு. This is the Bible principle. இதுதான் வேத தாற்பரியம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. You should be satisfied with the goodness of the church. அந்த வீட்டின் சபையின் நன்மையினால் நீங்கள் திருப்தி வேண்டும். Otherwise it is not at all a church. இல்லாவிட்டால் அது சபையே அன்று. A great Bible scholar Matthew Henry says. ஒரு மாபெரும் வேதாகம வல்லுனர் அறிஞர் Matthew Henry சொல்லியிருக்கிறார். You are going to a church. நீங்க ஒரு சபைக்கு போறீங்க. There is no truth in that church. சபையில சத்தியம் இல்ல. If you love the truth. நீங்க சத்தியத்தை நேசிப்பீர்களானால். Leave that church. அந்த சபையை விட்டுருங்க. Leave that church. அந்த சபையை விட்டுருங்க. What is more important? எது முக்கியம்? Truth or just a fellowship? சத்தியமா இல்லது வெறுமனே ஐக்கியமா? Truth or fellowship? சத்தியமா இல்ல ஐக்கியமா? Bible principle or fellowship? வேதத்தின்படியான ஒரு தாற்பரியமா அல்லது ஒரு ஐக்கியமா? As a pastor I tell you. உங்களுடைய போதகனாக நான் சொல்லுகிறேன். When you come here. நீங்கள் இங்கே வரும்பொழுது. We must have that fellowship. நமக்கு அந்த ஐக்கியம் உண்டாக வேண்டும். Many people. அநேகர். They are attending different churches. பல சபைகளுக்கு போகிறார்கள். Not to speak bad about anybody or good about anybody. யாரை குறித்தும் குறைவாகவோ மோசமாகவோ நன்மையாகவோ பேச நான் விரும்பவில்லை. They don't have a joy in that fellowship. அவர்களுக்கு அந்த ஐக்கியத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகவில்லை. அவர்கள் சத்தியத்தை பார்க்க முடிகிறது. அல்லது சக விசுவாசிகளோடு கூட எந்த விதமான ஐக்கியமோ தனிப்பட்ட உறவோ இல்லை. அநேக பிரச்சனைகள் அங்கே. Many churches are dead. அநேக சபைகள் செத்த சபைகளா இருக்கின்றன. Oswald J. Smith, a great servant of God, said. மிகப்பெரிய தேவ ஊழியர் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் இப்படியாக சொல்லியிருக்கிறார். We want to see the church is in the world. சபையை நீங்கள் காண வேண்டுமானால் சபை உலகத்தில் இருக்கிறது. And if you want to see the world is in the church. உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் மொத்த உலகம் சபையில தான் இருக்கு. சபை That's not a biblical church. சாபம் அது ஒரு வேதத்தின் அடிப்படையான சபை என்று. Church must be in the world. சபை உலகத்திலே காணப்பட வேண்டும். But the world should not be in the church. انا சபைக்குள்ள உலக இருக்க கூடாது. The worldly politics should not be in the church. உலக அரசியல்லாம் சபையில இருக்க கூடாது. My dear brother, my dear sister, the real church is உண்மையான சபை where the truth is. இங்கே சத்தியம் காணப்படுகிறது. Where it can prepare you for the coming of the Lord. எந்த சபை உங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துமோ. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. You must be able to have the goodness of Jerusalem. Jerusalem in vaalvai nanmai neengal anubhikkave. You had your own problems. Ungalku unga prachaniya adhigama irukku. And you go to a church. Neenga sabaiku varinga. And there you got more problems. Sabaiyila inna adhigamana prachana. My dear brother, my dear sister. Enakkanmana sagodane sagodari. Lock it up. அதை பூட்டி வையுங்கள். In the presence of God. தேவனுடைய சமூகத்திலே. It should be well with you. எல்லாம் சரியாயிடுங்க. It should be well with you. எல்லாம் சரியாயிடும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. We love you. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். And we know that you love us. நீங்களும் எங்களை நேசிக்கிறீர்கள். As a servant of God, I love to share the truth with you boldly. தேவ ஊழியராய் தைரியமாய் உங்கள் மத்தியிலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள. If the truth is not found in this place. ஒருவேளை இந்த இடத்திலே சத்தியத்தை நீங்கள் கண்டறியாமல் போவீர்களானால். I don't want you to love me more than you love truth. சத்தியத்தை காட்டிலும் நீங்கள் என்னை அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. No, don't love me more than you love the truth. சத்தியத்துக்கு அதிகமாக சத்தியத்தை தாண்டி நீங்க என்னை நேசிக்கணும் அவசியம் இல்லை. Don't love Carmel more than you love the truth. சத்தியத்தை விட நீங்கள் கர்மேல் அதிகமாய் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Carmel should become the pillar. கர்மேல் crown for the truth. கர்மேல் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக மாற வேண்டும். I should be a witness for the truth. நான் சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Those who come here would be satisfied with the goodness of the temple of God. இங்கே வருகிறவர் தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக வேண்டும். So it is a promise God gave to them.
அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் சரியாயிடும். You will see the goodness of Jerusalem. நீங்கள் எருசலேமின் வாழ்வை நன்மையை காண்பீர்கள். You shall see the goodness of Jerusalem. எருசலேமின் நன்மையை காண்பீர்கள். In Hebrews chapter 10 verses 24 and 25. எபிரேயர் 10 அதிகாரம் 24-25 வசனத்தில் When you come for the assembling of saints. பரிசுத்தவான்களின் கூடுகைக்கு நீங்கள் கடந்து வரும்பொழுது You will be provoked unto love. And to good works. அன்பு மற்றும் நற்கிரிகளுக்காக நீங்கள் ஊக்கப்பட வேண்டும். When you come to a church. நீங்கள் ஒரு சபைக்கு வரும்பொழுது Not only for the truth. சத்தியத்திற்கு மாத்திரமல்ல You should be provoked to love. அன்பு கூறும்படி நீங்கள் ஏவப்பட வேண்டும். You should be provoked to love. அன்பு செலுத்த ஏவப்பட வேண்டும். When you come to a fellowship. ஒரு ஐக்கியத்திற்கு வரும்பொழுது You should be provoked to love your wife. உம் மனைவியை நேசிக்க நீங்கள் ஏவப்பட வேண்டும். You should be provoked to love your husband. புருஷனை நேசிக்கும்படி நீங்கள் ஏவப்பட வேண்டும். You should be provoked to love your neighbors. உங்களுடைய நண்பர் உங்களுடைய அயலான்களை நேசிக்கும்படி நீங்கள் ஏவப்பட வேண்டும். You should be provoked to love God. தேவன் மேல் அன்பா இருக்கும்படி நீங்கள் ஏவப்பட வேண்டும். You should be provoked to good works. நற்கிரியைகளுக்காக நீங்கள் ஏவப்பட வேண்டும். Do good works for your own family. குடும்பத்திற்கு நல்ல கிரியைகளை செய்யுங்க. Somebody who cannot provide for his family, the Bible says. வேதம் சொல்லுகிற தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்க அறியாதவன் He is worse than an infidel. அவன் அவிசுவாசியிலும் கேடுகட்டுவன். He may be a pastor. நீங்க ஒருவேளை பாஸ்டரா இருக்கலாம். He may be an evangelist. நீங்க ஒரு சுவிசேஷகரா இருக்கலாம். He may be an apostle. நீங்க ஒரு அப்போஸ்தலனா இருக்கலாம். Whosoever you may be. நீங்க யாரா இருந்தாலும் சரி. The Bible says. வேதம் சொல்லுகிறது. If you cannot care for your family. உங்களுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்க அறியாதவன் If you cannot provide for your family. குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க அறியாதவன் Not only giving money. பணத்தை கொடுக்கிறது மாத்திரமல்லங்க The joy. சந்தோஷத்தை Happiness. மகிழ்ச்சியை Satisfaction. திருப்தியை If you cannot provide for your family. உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களால் அதை கொடுக்க முடியாது இருக்குமானால் You are worse than an infidel. நீங்கள் ஒரு அவிசுவாசியிலும் கேடுகட்டவர்கள் My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. When we go to a church. நாம் ஒரு சபைக்கு போகும்பொழுது. In Hebrews 10:24 very clearly says. எபிரேயர் 10:21 மிக தெளிவாக சொல்கிறது. Don't forsake the assembling of saints. சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். When you go to church. சபைக்கு வரும்பொழுது. It provokes you to love. And for good works. அந்த சபையானது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் உங்களை ஏவுகிறது. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. It shall be well with you. எல்லாம் நல்லாயிடும். Even the year to come. வருகின்ற ஆண்டிலேயும். God should satisfy you with the goodness of that church. அந்த சபையின் அந்த தேவனுடைய வீட்டின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்க வேண்டும். I say one more thing before I conclude. நான் முடிப்பதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. God is really wonderful. நம்முடைய தேவன் உண்மையிலே அற்புதமானவர். Number 7. ஏழாவதாக. Shalom in all your life. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஷாலோம் காணப்படும். Peace in all your life. எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் காணப்படும். Verse 6. ஆறாம் வசனம். You shall see the peace upon Israel. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். Peace in your life. உங்க வாழ்க்கையில சமாதானம். Peace in your family. குடும்பத்தில் சமாதானம். Peace in your church. சபையிலே சமாதானம். Peace in your nation. தேசத்திலே சமாதானம். You shall live in peace. சமாதானத்தோடு வாழ்வீர்கள். The peace of Israel. இஸ்ரவேலின் சமாதானம். Peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Told the people those who are troubled. உயிர் தெழுந்த இரட்சகர் கலங்கி போன மக்களிடத்திலே சொன்னார். Peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Shalom aleichem. Shalom aleichem. Shalom aleichem. Shalom aleichem. Peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. So you will be satisfied with the labor of your hands. உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுக்கு திருப்தியாய் இருக்கும். Your husband wife relationship would be wonderful. கணவன் மனைவி உறவு அருமையாக இருக்கும். Your children shall be taught of the Lord and their peace shall be great. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவதுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். You will be able to provide a good life for your satisfying life for your family. குடும்பத்திற்கு நல்ல வளமான வாழ்க்கை உங்களால் அருள The Lord shall bless thee out of Zion. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். And the Lord will make you see the goodness of Jerusalem. கர்த்தர் உங்களுக்கு எருசலேமின் நன்மையை காண செய்வார். And you will live in shalom. நீங்கள் சமாதானத்துடன் வாழ்வீர்கள். You will have the shalom of Israel. நீங்கள் இஸ்ரவேலின் சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். You shall have peace of God. உங்களுக்கு தேவ சமாதானம் உண்டாய்.
இருக்கும். All these blessings the Lord wants to give you. இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். Only two things he required from you. உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது ரெண்டு காரியம் தான். Only two things. அவர் எதிர்பார்க்கிறது ரெண்டு. Today if you can commit for these two things. இந்த ரெண்டு காரியங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களானால் you shall inherit all these blessings. இந்த ஏழு ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். Verse 1 he says. முதல் வசனத்தில் அவர் சொல்கிறார். Blessed is the man that fear God. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியமா. In verse 4 he says. நான்காவது வசனத்திலே சொல்கிறார். He that fears God is blessed. கர்த்தருக்கு பயப்படுகிறன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். You must have the fear of God. அந்த தேவ பயம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். A reverence for God. தேவனுக்கென்று ஒரு பயபக்தி. A love to obey God. தேவனுக்கு கீழ்ப்படிய கூடிய ஒரு அன்புள்ளம். A love to please God. தேவனை பிரியப்படுத்தும் ஒரு உள்ளம். A love not to offend God. தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது என்கிற ஒரு அன்பு. A fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயம். It is not scared of God. அது தேவனை கண்டு அச்சப்படுவதன்று. It is a fear of God. பயபக்தி. A reverential fear. அது பயபக்தி. A love fear. ஒரு அன்பினால் உண்டாகும் பயபக்தி. I should not hurt my God. ஐயோ என் தேவனை நான் காயப்படுத்த கூடாது. I should not go against my God. என் தேவனுக்கு விரோதமாக செயல்பட கூடாது. My God is seeing me. தேவன் என்ன பார்க்கறாரே. How great God is. தேவன் எவ்வளவு பெரியவர். If you fear God. தேவனுக்கு நீங்கள் பயப்படுவீர்களானால். Another simple thing. அந்த எளிமையான காரியத்தை செய்வீர்களானால். When you walk in his ways. அவருடைய வழிகளிலே நீங்கள் நடப்பீர்களானால். His way is my way. அவருடைய வழி என் வழி. How do I know his ways? அவருடைய வழிகளை நான் எப்படி கண்டறிய முடியும்? His ways are known by from his word. அவருடைய வழிகளை நாம் அவருடைய வார்த்தையில் அறிந்து கொள்கிறோம். From his word. அவருடைய வார்த்தை. Then I can make my lifestyle according to his word. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை முறையுடைய வார்த்தையின் அடிப்படையில் மாற்றிக் கொள்ள முடியும். You shall be a blessed person. நீங்கள் பாக்கியவானாய் மாறுவீர்கள். Blessed means பாக்கியவான் என்றால் enviably happy. பொறாமை பட மற்றவர்கள் பொறாமை. Nobody is going to pity on you. உங்களை பார்த்து யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. They may be envying at you. உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. They will be envying the way that your family is blessed. குடும்ப நன்மைகளை பார்த்து அவங்க பொறாமைப்படுவாங்க. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Nobody is going to pity for you. யாரும் உங்களை பார்த்து பரிதாபப்பட மாட்டாங்க. God will give you a life where you are blessed. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். பாக்கியமா இருப்பீங்க. பாக்கியமா இருப்பீங்க. Enviably happy. பொறாமை படவிடத்தக்க ஒரு சந்தோஷம். The Lord wants to bless you. கர்த்தருங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். With all his blessing. அவருடைய ஆசீர்வாதங்களோடு கூட. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். In your spiritual life. ஆவிக்குரிய ஜீவியத்திலே. In peace. சமாதானத்தில். You have the blessings of the church. சபையின் ஆசீர்வாதங்கள். On your family life. உங்களுடைய குடும்ப ஜீவியத்தில். Whatever the area. எந்த பகுதியாக இருக்கட்டும். If there is something dead in it. அதில் ஏதோ செத்த பகுதி காணப்படுமானால். If there is something problematic. பிரச்சனைக்குரிய பகுதி இருக்குமானால். தலைநோவுதே. தலைநோவுதே. Head is paining. தலைநோவுது. Allow it for some more time. இன்னும் கொஞ்ச நேரம் அதை விடுங்க. Child will die. பிள்ளை செத்து போயிடுங்க. You are suffering from the pain. வேதனை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். When you die. நீங்கள் மரித்தால். You cannot have the pain. அந்த வேதனை உங்களுக்கு இருக்காது. Today the Lord has spoken to you. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். Lock the problem in God's chamber. அந்த பிரச்சனையை கர்த்தருடைய அறையிலே பூட்டி வையுங்கள். Take a decision. ஒரு தீர்மானத்தை எடுங்கள். Lord, it should be well with me. ஆண்டவரே, எனக்கு எல்லாம் சரியாயிடும். When the Lord blesses you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது. It is well. அது உங்களுக்கு நலமாகும். It is well. அது உங்களுக்கு நலமாகும். Everything would be okay. எல்லாம் சரியாகிவிடும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. I'm going to pray with you. நான் உங்களோடு கூட ஜெபிக்க போகிறேன். The Spirit of the Lord has spoken to you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். As a family. குடும்பமாய். You all stand here. Stand together. நீங்க நம்ம எல்லாம் ஒண்ணா நிக்கலாம்னு நினைக்கிறேன். Even the volunteers, I request you to join your family. தன்னார்வ தொண்டர்களும் தயவு செய்து உங்கள் குடும்பத்தாரோ கூட இணையும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். The Spirit of the Lord has spoken to you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். Probably. ஒருவேளை. If the volunteer they are unable to come to you. ஒருவேளை தன்னார்வ உங்களிடத்தில் வர முடியாவிட்டால். Wives go to them. மனைவிகள் அவங்க எங்க இருக்கிறாங்களோ அவங்க இடத்துல போங்க. Children go to them. பிள்ளைகள் அவங்களோட கூட இணைந்து கொள்ளுங்க. Suppose you are here without your family. ஒருவேளை குடும்பம் இல்லாம தனியா நீங்க வந்திருப்பீங்களா? For some reason they could not come. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களால வர முடியல. Remember them.
right now. இப்பொழுதே அவங்களையும் நீங்க நினைச்சு கொள்ளுங்க. Even the choir girls, join your family. பாடல் குழுவினரும் உங்க குடும்பத்தாரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Pastor Manda, I am going to pray for you. உங்களுக்காக நான் பாஸ்டர்மா ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Praise you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Now, before we could pray for you, நாங்க உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக we'll go to the stage so that I could see Nanga Madik Papa Premium. Hallelujah. We are going to sing that beautiful hymn in Atma Ve Kartarai Tudi and the Padala Padi Nanga Ungulakahe Jebika Pogro, Priyamanabarale, and the Padale Padra Velele are volunteers. They can make candlelight Pala Vera Jebchitan the thought in a Gwandade. Volunteers, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன பீஸ் கேக் கொடுப்பாங்க. அந்த கேக்கை நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. வாலண்டியர்ஸ் பி ரெடி. தம்பி சாம்சன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வாலண்டியர்ஸ் முன்னால்வாங்க, கேக் முன்னால்வாங்க, கேக் வச்சுருக்க வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கம் ஃப்ரெண்ட் சீக்கிரமா. ஹல்லேலூயா. முன்னால்வாங்க. இந்த பாடலை பாடும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பீஸ் கேக் கொடுப்பாங்க. அந்த கேக்கை வாங்கி பத்திரமாக நீங்கள் வைத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் சொல்லும்போது நான் சொல்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். வாங்க இந்த ஓரத்தில் உள்ள வாலண்டியர்ஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீக்கிரமம்னால வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஒரே ஒரு பல்லவியை நாங்கள் எல்லாம் நாங்கள் அம்மா பாடும்போது நீங்கள் அந்த கேக்கை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் ஷெரின், அந்த அயலில் லிதியா அண்ட் ஹேனா, இங்கே அதே போல் தம்பி மில்டன், தம்பி ஜெப்தா, சாம்ராஜ், தே வில் பி கம்மிங் வித் அ பீஸ் ஆஃப் கேக். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பாடுவோம். என் ஆத்மாவுக்கு எல்லாரும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கோங்க. கத்துரை தூதி முழுவுளத்தூதி அவநாமத்தை ஸ்தோத்தரே பரிசுத்த நீரே. எல்லாரும் ஜபத்தோடு கூட இருங்க. செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றி துரித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன உண்மையை நம்பி துரித்திடுவே. கத்துரை துரி தயவில் பெரியவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் பாடுங்க.
sing like never before. Oh my soul, I worship your holy name. Blessed Lord, oh my soul, oh my soul, worship his holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. Hallelujah. ஒரு ஈஷண்ட மாற மாற மாத குழந்தை இறந்து போனது. அந்த குழந்தைய அந்த அறையில் வச்சு, தேவனுடைய மனுஷனுடைய அறையில் வச்சு நான் பூட்டிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், எல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் நலமாயிடும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சரி, உங்கள் கையின் பிரயாசத்தை உங்களால் அனுபவிக்க முடியலை, மனைவியோடு கணவனோடு சந்தோஷமாக இருக்க முடியலை, பிள்ளைகளோடு கூட பந்தியில் சுற்றி உட்கார முடியலை, எல்லாம் வேதனையாக இருக்குது, எல்லாம் செத்து போன மாதிரி இருக்குது. உறவுகளே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பந்தி என்னால் கொடுக்க முடியலை, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என்னால் கொடுக்க முடியலை, எங்கள் பெற்றோர் என்னால் சந்தோஷமாக வைக்க முடியலை, என்னால் எங்கள் அப்பா ரொம்ப வேதனைப்படுறாங்க, என்னால் எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்தவரே குடும்ப வாழ்க்கை மாறட்டும், கண்ணீரோடு உங்களுக்காக ஜெபிக்கும். நீங்கள் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறது நான் பார்க்குறேன். எல்லாம் சரியாக போட்டுக்கு. தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தேன், எத்தனையோ ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், இந்த வார்த்தை எனக்கு புதுசாக வந்துச்சு. இட் ஷால் பி வெல், எல்லாம் சரியாக போயிடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எல்லாத்தையும் மறந்துடுங்க, பழைய கசப்புகளை மறந்துடுங்க, வேதனைகளை மறந்துடுங்க. இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், ஆவிக்குரிய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், சபையின் நன்மையினால் கர்த்தவங்களை திருப்தி ஆக்கணும். நீங்கள் சமாதானத்தை தான் பார்க்கணுங்க. இஸ்ரவேலின் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இட் ஷால் பி வெல், எல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் நலமாக இருக்கும், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அது என்ன தெரியுமா, நீ நாலு பேர் பத்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, எல்லாம் நல்லாயிரும், எல்லாம் நல்லாயிரும் தம்பி தம்பிச்சு, எல்லாம் நல்லாயிரும். ரபா நபா ரபா ரபா சங்கரபா தீரபா, எல்லாரும் அந்த அன்பினால் கட்டப்படுங்க. முதலாவது உங்களுக்காக பாஸ்டர்மா, உங்கள் சிஸ்டர், உங்கள் ஆண்டி, உங்கள் அக்கா, எந்த உறவை நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்காக அம்மா ஜெபிப்பாங்க, அதுக்கப்புறம் நான் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் சரியாக போயிடும். ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமா இருக்கிறபடியால ஆண்டவரே ஆசீர்வதிக்கமாய் கடந்து வந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தாவே ஜீவியத்துல ஒவ்வொரு குடும்பத்தில ஒவ்வொரு தனிப்பட்டருடைய ஜீவியத்திலேயும் ஆண்டவர் எல்லாம் நலமாய் இருக்கும்படியா அப்படியாய்த்தாவே சகலத்தையும் ஆண்டவரே நீர் நன்மையாய் காணப்படுகிற தேவன் ஆண்டவரே, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று இருக்கிறது ஆண்டவரே. இந்த வேளையில தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நாங்கள் கொண்டு வந்த வைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி கத்தாவே சுத்திகரித்து உங்களுடைய சொந்த பிள்ளைகளாய் நீர் மாற்றி இந்த உலகத்தில் ஆண்டவரே உனக்காக வாழும்படி வைத்திருக்கிறேன். நாங்கள் ஜீவோடுமை துதிக்கிறோம் ஐயா. இப்பொழுது ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இருக்கிறதான ஆண்டவரே இந்த கத்தாவே குறைவை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய கத்தாவே இந்த ஜப அறைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. தீர்க்கதரிசியினுடைய அறைக்கு கத்தாவே அவள் அந்த பிரேதத்தை கொண்டு வந்தது போல ஆண்டவரே எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய வாரங்கள் ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள் ஆண்டவரே, இயேசுவே இனி உயிரோடு எழும்ப முடியாது என்று சொல்லி நம்பிக்கை இழந்த காரியங்கள்
ஜபங்களை கர்த்தாவே ஆண்டவரே ஜபத்திலே கர்த்தரோடு கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே இதுவளை உறவாடி உம்முடைய கரங்களிலே கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, ஜீவனை உண்டாக்குகிறவர் ஆண்டவரே, ஆண்டவரே உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தாவே உயிரடைய செய்கிற தேவன் ஐயா. நிச்சயமாகவே கர்த்தா ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் இந்த அரிசயத்தை செய்ங்க ஆண்டவரே, நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, பாக்கியம் உண்டாகட்டும் ஐயா. இயேசுவை எல்லாம் நலமாகட்டும் ஆண்டவரே, எல்லாம் நலமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கண்ணீரை மாற்றுகிற தேவன் ஐயா, கலக்கங்களை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நாங்கள் பரிபூர்ணமாய் அனுபவிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை நடத்துவீர் என்று கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்கிறவராயிருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சீக்கிரத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிற கண்ணீர், கவலை ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, கலக்கங்கள் எல்லாம் 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 ஆண்டவரே மாறி கர்த்தருடைய மகிமையான கர்த்தாவே ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில அனுபவிக்க உதவி செய்யுங்க. சமாதான கேடுகளை முற்றிலுமாய் அகற்றுங்க ஆண்டவரே. நல்ல ஐக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, நல்ல ஐக்கியத்தை கட்டளையிடுங்க ஐயா. குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக கர்த்தாவே, தேவ அன்பும் ஆண்டவரே சமாதானமும் உண்டாவதாக கர்த்தாவே, எல்லா விதமான கர்த்தாவே சுய நலங்களும் முற்றிலுமாய் ஒழிக்கப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பம் ஒற்றுமையாய் ஆண்டவரே ஒரு சிறு பரலோகமாய் காணப்பட ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கொடுவாய். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறோம். கர்த்தர்க்கிரிய செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ். உங்கள ஒரு சிலர் உங்கள் திருமண நாளில் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் கூட்டி விளையாண்டுருப்பீங்க. சில வீடுகளில் பேத்ரே அன்னைக்கு ஒரு நாள் கொண்டாட்டம் கேக் கூட்டியிருப்பீங்க. இன்றைக்கு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட பிரியமானவர்களே, இங்கே இந்த வச்சுருக்கிற பீஸ் ஆஃப் கேக், அதை உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கணும். இந்த வேலையில் ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் வேதனைப்படுத்தியிருந்தால் உங்கள் அப்பா அம்மாட்ட சாரி சொல்லுங்க. உங்கள் மனைவியை வேதனைப்படுத்தியிருந்தா உங்கள் மனைவிட்ட சாரி சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்தியிருந்தா மா சாரிம்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அங்கே இடத்த விட்டு அங்கங்க நீங்கள் நகர வேண்டியிருந்தால் கூட முன்ன பின்ன நகர்ந்து ஃபேமிலியாக நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் உங்களுடைய அன்பை பரிமாறுங்க. நான் முடிவில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, இந்த வேளையில் ஒருவருக்கொரு யாரும் பார்க்கும்படியாக அல்ல, கேமராவுக்காக அல்ல, ஃபோட்டோக்காக அல்ல, தேவ சமூகத்தில் உங்கள் அன்பை பரிமாறும்படியாக ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அந்த ஒரு பீஸ் ஆஃப் கேக்கில் அப்படி கொஞ்சம் பிச்சு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களா? கர்த்தவங்களே ஆசீர்வதிப்பார். ஜஸ்ட் கோ அஹெட், செய்யுங்க. ஜபத்தோடு கூட செய்யுங்க. வேணால் கொஞ்சம் தள்ளி வாங்க, ஒருவேளை வட்டமாக நிற்கணும். பெரிய ஃபேமிலி, வினோத் ஃபேமிலி நிற்கிற போல் நீங்கள் வெளியே கூட வந்து நின்று கொள்ளலாம். சீக்கிரமாக உங்கள் அன்பை காட்டுங்க, கண்ணீரோடு செய்யுங்க, சாரி சொல்லுங்க. உங்கள் பிள்ளைய பார்த்து சாரி சொல்லுங்க, தப்பு இல்லை. உங்கள் அம்மாவை பார்த்து சாரிம்மா உங்களை வேதனைப்படுத்திட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டி தாத்தா எல்லாத்தையும் உங்கள் அன்பை காட்டுங்க, எல்லாம் அகண்டு போயிடும், எல்லாம் மாறி போயிடும். ஹல்லேலூயா. அங்கங்கே நகர்ந்து ஒருவேளை ரீச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போங்க, பரவாயில்ல. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லா கசப்பும் மாறி போகட்டும், கொஞ்சம் நேரம் எடுங்க, பரவாயில்ல. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறுங்க. ஊரின் மாறுறபா, சன்ன மாறுறபா, தீனா, கம் க்ளோசர், கம் க்ளோசர். எல்லாரும் எல்லோரும் ஊறபா, அந்த மரபா, பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். குடும்ப உறவுகள் சரியாகுது, பிரிந்திருந்த குடும்பங்களை கர்த்தர் ஒன்றாக்குகிறார். எல்லாம் சரியாக போயிடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். யாரும் யாருக்கும் ஃபீல் பண்ணாமல் இருக்காதீங்க. தயவு செய்து வாங்க, வாங்க, கிட்ட வாங்க, பரவாயில்ல. கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள், இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஸோ தட் யூ கேன் ரீச் ஒன் அதர். பரலோக இந்த காட்சியை பார்க்கட்டும். ஊரமா நமாரபா, சங்கரபா, ஊரி நமாரபா, எல்லாம் சரியாக போயிடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். இட் ஷால் பி வெல் வித் தி, இட் ஷால் பி வெல் வித் தி. ப்ரைஸ் தி லார்ட். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூம்மா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். வி ப்ரைஸ் யூ லார்ட்.
Praise you, Lord, praise you, Lord, praise you, Lord, praise you, Lord. Nandri andavare, nandri andavare, nandri raja. Uri namaraba shankaraba dhiraba namaraba kalaba dhiraba. ஒருவரேவர் பல்லவி சமாதானம் போதும் இயேசு இவர்தான் இவர்தான் உரி நமாரப சங்கரபதி நமாரபா ஹலெலூயா சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் Adinara Sidatiravi Arularindamai Adihasandamai Samadhanam Bodum Yesu Kristu Ivardam 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 Now ungalukaga jebikiren எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாய் நடத்தினே ஒவ்வொரு ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தே உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்கினே தூதர் அறியாத தூதுகளை தந்து எங்களை போஷித்தேன் இன்றைக்கும் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வார்த்தை எல்லாம் சரிதான் எல்லாம் நலந்தா அல்லூரபான உறுதி நமார பாஷக்க எல்லாம் சரியாயிடும் ஐயா உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் எல்லாத்தையும் சரியாக்கிடும் ஐயா அல்லூயா எல்லாம் சரியாயிடுச்சு ஐயா ஆண்டவரே அந்த அம்மா சொன்னாங்க இட் ஷால் பி வெல்னு கடைசியில் சொன்னாங்க இட் இஸ் வெல் இப்போ நான் சொல்கிறேன் எல்லாம் சரியாயிடுச்சு ஆண்டவரே எல்லாம் சரியாயிடுச்சு ஆண்டவரே எல்லாம் சரியாயிடுச்சு உரபான மாற பாஷன்னு மாற பாதீர குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சபையின் நன்மையினால் திருப்தி ஆக்கிறாச்சா ஆண்டவரே இஸ்ரவேலின் சமாதானம் உண்டாவதாக தேவ சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபித்தார் நாளைக்குள்ள ஞானஸ்நான ஆராதனை 31st முழிகிற உஜ்ஜமம் ஆராதனை விழிப்பு ஆராதனை ஆண்டவர் 1st உள்ள ஆராதனை தொடர்ந்துள்ள எல்லா கூட்டங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாகட்டும் கிருபைக்குள்ளேயே வைத்து கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டி கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்பின் அந்யுன் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே உங்களுடைய குடும்பத்தார் கரங்களை பிடித்து கொண்டு இந்த பல்லவியை பாடி முடிப்போம் பைண்ட் அஸ் டுகெதர் லார்ட் பைண்ட் அஸ் டுகெதர் பைண்ட் அஸ் டுகெதர் லார்ட் பைண்ட் அஸ் டுகெதர் Cards that cannot be கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தாருடைய கரங்களை இன்னும் ஒரு முறை பாட போறோம் இருக்கிற இடங்களில் ஒரு அரசியல்வாதிகளை போல அன்போடு கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய கரங்களை நல்லா உயர்த்தி கொண்டு பாடுங்க பார்க்கலாம் கரங்களை பிடித்தவாறு கரங்களை உயர்த்தி கொண்டு பாடுங்க நல்லா உயர்த்தி கொங்க பயப்பட வேண்டாம் வைக்கப்பட வேண்டாம் பைண்ட் அஸ் டுகெதர் லார்ட் பாடுங்க பைண்ட் அஸ் டுகெதர் லார்ட் பைண்ட் அஸ் டுகெதர் வித் கார்ட்ஸ் தட் கேனாட் பீ ப்ரோக்கன் Bind us together, Lord. Bind us together, Lord. Bind us together with love. Bind us together with love. Amen. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக